வணக்கம். இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துருக்கி மருத்துவமனையில் ஏற்பட்ட பேரனர்த்தம், கொரோனா நோயாளிகள் பரிதாபச்சாவு. பிரித்தானியாவில் வாடகை வீட்டில் இருப்போரை வெளியேற்ற தற்காலிக தடை. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானுக்கு இப்படித்தான் கொரோனா தாக்கியது. லண்டனை விட்டு தப்பியோடும் மக்கள், நள்ளிரவு தடைக்கு முன்னர் கேமராவில் சிக்கிய வீடியோ காட்சி. ஜூபிட்டர் நிர்வாகத்துடன் இணைந்து செயற்பட தயார், சீனா அறிவிப்பு. ஸ்விட்சர்லாந்து மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி குறித்த முக்கிய அறிவிப்பு, மருத்துவ குழு சொன்ன மகிழ்ச்சி செய்தி. இனி விரிவான செய்திகள். துருக்கி மருத்துவமனையில் ஏற்பட்ட பேரனர்த்தம், கொரோனா நோயாளிகள் பரிதாபச்சாவு. துருக்கியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சனிக்கிழமை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் கோவிட் சிகிச்சை பெற்று வந்த 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் தென்கிழக்கில் உள்ள காசியாண்டேப் மருத்துவமனையில் ஒரு செயற்கை சுவாச கருவியின் ஆக்சிஜன் தொட்டி வெடித்து தீப்பிடித்ததில் குறைந்தது 10 நோயாளிகள் இறந்ததாக துருக்கியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த துயரத்தால் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம் என்று சுகாதார அமைச்சர் பஹ்ரைன்டி கோகோ குறிப்பிட்டுள்ளார். பலியானவர்கள் அனைவரும் கொரோனா வைரசுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் என தெரியவந்துள்ளது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மற்ற நோயாளிகள் ஏனைய மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். துருக்கியில் கோவிட்-19 1.9 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 11,600க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியுள்ளன. பிரித்தானியாவில் வாடகை வீட்டில் இருப்போரை வெளியேற்ற தற்காலிக தடை. தனியார் வாடகைதாரர்களை வெளியேற்றுவதிலிருந்து பாதுகாக்க அரசாங்கம் அவசரகால சட்டத்தை முன்வைக்கும் என்று பாரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் குறைந்தது 3 மாதங்கள் அமலில் இருக்கும் என்று தெரியவந்துள்ளது. அதேவேளையில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு கடன் செலுத்த முடியவில்லை என்றால் 3 மாதங்கள் அதை செலுத்துவதிலிருந்து விடுமுறை கொடுக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் பொழுது வாடகைதாரர்கள் நோய்வாய்ப்பட்டால் அல்லது அவர்கள் வாடகை செலுத்த முடியாமல் போகலாம் என்று தொழிலாளர் தலைவர் ஜெர்மி கார்பின் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தொழிலாளர்கள் மற்றும் வாடகை வீட்டில் இருப்போருக்கு பலவற்றை செய்யுமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டது. பிரித்தானியாவில் 20 மில்லியன் தனியார் வாடகைதாரர்கள் நோய்வாய்ப்பட்டால், ஊதியத்தை இழந்தால் அல்லது சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டுமென்றால் ஊதிய பணம் வராமல் நின்றுவிடும் என்று கவலைப்படுகின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜான்சன் இதற்கு பதிலளிக்கையில் தனியார் வாடகைதாரர்கள் வெளியேற்றுவதிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டத்தை முன்வைக்கப்படும் என்றும் அதேவேளை மற்ற விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானுக்கு இப்படித்தான் கொரோனா பரவியது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானுக்கு பெல்ஜியத்தில்தான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா எனும் கொடிய வைரஸ் உலகின் முக்கிய புள்ளிகளை தாக்கி வருகிறது. அதன்படி சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு ஜனாதிபதி இல்லமான லெண்டரன்ஸில் தனிமைப்படுத்தலில் இருந்தபடி பணியாற்றி வருகின்றார். கொரோனாவுக்கு இவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள 100,000கணக்கானவர்களைப் போல எனக்கும் சோர்வு, தலைவலி, வறட்டு இருமல் போன்ற அறிகுறிகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் பெல்ஜியத்தின் தலைநகர் புருக்செல்லில் நடந்த ஐரோப்பிய ஆலோசனைக் கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பன்னாட்டு தலைவர்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இங்கு வைத்தே ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரானுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றும், வைரஸ் உடலின் உள்ளே உருவாகி அதற்கான அறிகுறிகளை காட்டும் காலம் தாண்டி சரியாக இமானுவேல் மெக்ரானுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது என்று சுகாதார அமைச்சர் கருத்து குறிப்பிட்டுள்ளார். இங்கு சமூக இடைவெளிகள் கடைபிடிக்கப்பட்டு முகக்கவசங்களுடன் சந்திப்புகள் நடைபெற்றன. ஆனால் இந்நிகழ்வில் அண்மையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி வலேரி ஜிஸ்கார் நினைவேந்தல் நடத்தப்பட்டது. இதில் ஓரிருவர் தவிர அனைவரும் முகக்கவசம் இல்லாமலேயே இருந்துள்ளனர். இதுவே இமானுவேல் மெக்ரானுக்கு தொற்று ஏற்பட சந்தர்ப்பம் வழிவகுத்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லண்டனை விட்டு தப்பியோடும் மக்கள், நள்ளிரவு தடைக்கு முன்னர் கேமராவில் சிக்கிய வீடியோ காட்சி. லண்டனில் தடை வருவதற்கு முன்னர் சென்றுவிட வேண்டுமென்று ஏராளமான மக்கள் ரயில் நிலையத்தில் வந்து குவியும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது.
பிரித்தானியாவின் தலைநகரான லண்டன் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளுக்கு கொரோனா பரவல் காரணமாக கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அறிவித்தார். நள்ளிரவுக்கு பின்னர் லண்டனை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது, அப்படி மீறினால் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கடுமையான கட்டுப்பாட்டு விதிகள் கிறிஸ்துமஸை கொண்டாட காத்திருந்த மில்லியன் கணக்கான மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்நிலையில் இந்த பயண தடை வருவதற்குள் எப்படியாவது லண்டன் நகரை விட்டு சென்றுவிட ஓட வேண்டும் என்பதற்காக விட்டால் போதும் தப்பினால் போதும் என்பது போல ரயில் நிலையங்களில் ஏராளமான மக்கள் குவிந்து நிற்கின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவே இந்த கட்டுப்பாடுகள், ஆனால் அந்த விதிகள் எல்லாம் மறந்துவிட்டு மக்கள் அஜாக்கிரதையாக இருப்பதை இது காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். ஜோபிடனின் நிர்வாகத்துடன் இணைந்து செயற்பட தயார், சீனா அறிவிப்பு. அமெரிக்காவுடனான வேறுபாடுகளை கலைத்துவிட்டு ஜோபிடன் நிர்வாகத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. ஜோபிடன் பதவியேற்ற பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பெய்ஜிங் பேசிய சீனா வெளியுறவு அமைச்சர் வாங் யி இதனை உறுதி செய்துள்ளார். இரு நாடுகளுக்கான பொது நலன்களை மறந்துவிட்டு சீனா அமெரிக்கா கடுமையாக விமர்சித்ததால் உறவு மோசமடைந்ததாக சொல்லப்படுகிறது. கொரோனா, பொருளாதார மீட்சி, பருவநிலை மாற்றம், இனச்சமத்துவம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட போவதாக ஜோபிடன் கூறியதாக வாங் யி சுட்டிக்காட்டியுள்ளார். சீனா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கிடையில் வர்த்தக போர், கொரோனா விவகாரம் என பல விடயங்களில் மோதல் ஏற்பட்டது. தேர்தலுக்கு முன்னதாக சீனா நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே அந்த நாட்டை தண்டிக்க தான் விரும்புகின்றேன் என ஜோபிடன் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி குறித்து முக்கிய அறிவிப்பு. மருத்துவ குழு சொன்ன மகிழ்ச்சி செய்தி. ஃபைசர் கொரோனா தடுப்பு மருந்து பாதுகாப்புக்கு உள்ளதாக சுவிட்சர்லாந்து அரசின் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. உலகில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதில் ஒரு சில நாடுகளான பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தடுப்பூசி பொதுமக்களிடம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசியின் பெயர் பைசர் நிறுவனத்தின் உடையது எனவும் இந்த தடுப்பு மருந்துகள் அலர்ஜியை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த இரு மாதங்களாக சுவிட்சர்லாந்து மருத்துவ குழு நடத்திய ஆய்வில் பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்து மருத்துவ குழு வெளியிட்ட அறிக்கையில் எங்களது சோதனை முடிவில் கொரோனா தடுப்பு மருந்து பாதுகாப்பாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது, நல்ல பலனையும் தருகிறது என்று தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் 6.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 16 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். இதோடு தமிழ் 24 தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.